சுரால் கைடு 11 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரால் கைடு. சென்னை திருவான்மையூரில் தனது எதிரிக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கூறி இளம் வழக்கறிஞரை இரண்டு பேருடன் சென்று நடுரோட்டில் வைத்து தீர்த்து கட்டியதாக முன்னாள் நண்பரை வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த கௌதமை நேற்றிரவு கண்ணகி நகரைச் சேர்ந்த கமலேஷ் என்பவர் கூட்டாளிகளுடன் சேர்ந்து வெட்டி படுகொலை செய்ததாக கூறப்படுகிறது. தனியார் வங்கி ஏடிஎம் அருகே நண்பர்களுடன் நின்றிருந்த கௌதமை கமலேஷ் பிடித்துக் கொள்ள நித்யானந்த் என்பவர் முதலில் தலையில் வெட்டிய நிலையில் பின்பு கமலேஷும் வெட்டிவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து மூன்று பேரும் திருவான்மையூர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அப்போது முன்னாள் நண்பனான கௌதம் படித்து வழக்கறிஞரான பின்பு தனக்கு எதிராக இருப்பவர்களை பிணையில் எடுப்பதுடன் அவர்களுக்கு ஆதரவாக தன்னிடம் வாக்குவாதம் செய்ததால் ஆத்திரத்தில் கொன்றதாக கமலேஷ் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். சுரால் கைடு 11 வகுப்பு பொதுத் தேர்வுக்கான புதிய பதிப்பு தற்போது பரபரப்பான விற்பனையில். மாணவர்கள் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற உடனே வாங்குங்கள் சுரால் கைடு.